ஹலோ கை. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள் என்ன பார்க்க போகிறேன் கேட்டால் ஐஃபோன் எக்ஸ்ஆர் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இந்த மொபைல் என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஐஃபோன் எக்ஸ்ஆரில் ஸ்பெஷல், இது வேறு லெவலான ஒரு ஃபோன் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ. பப்ஜி பிளேயர்ஸ்லேருந்து ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லேருந்து ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு இல்லாத குவாலிட்டி கூட இந்த ஐஃபோன் எக்ஸ்ஆரில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கேமிங் பூஸ்ட், அப்புறம் பார்த்ததுக்கு லைவ் ஸ்ட்ரீம், நோ லேக், ஸோ சரியான குவாலிட்டி கொடுக்குறது, HDR, ஸோ வேறு லெவல். ஸோ இந்த ஐஃபோன் எக்ஸ்ஆர் அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் எல்லாம் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐஃபோன் எக்ஸ்ஆர் வாங்குது. ஸோ இதோட ப்ரைஸு சொல்லணும்னா, ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடலாம், 57,000 ரூபாய் கைஸ். இதோட ப்ரைஸ் ரேட் டோட்டலாக 57,000 ரூபாய். இந்த காசு யூடியூப்லேருந்து எடுத்தால் ஒரு பைசா கூட இல்லை. எங்கள் சித்தாப்பா எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த மொபைல். ஸோ நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். ஸோ இது எனக்கு கொடுங்க, கொஞ்சம் மன சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஸ்ட்ரீமர் ஆகிறேன். ஸோ ரியோ டிவியில் வந்து நம்ம வேறு லெவலில் ஸ்ட்ரீம் ஆகினிருக்கோம். நான் அவனும் இப்போதைக்கு ஐஃபோன் எக்ஸ்ஆரில் 1 hour 2 hours தான் போடுறேன். ஒரு கேஜெட் வாங்கணும், இதுக்கு ஹெட்ஃபோன் வாய்ஸும் சார்ஜர் வாய்ஸும் ஒரே டைப்பு. ஸோ அதனால் சரி வாங்க, நம்ம அதெல்லாம் விடாமல் வாங்க அன்பாக்சிங் போயிடலாம். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ கைஸ், ஃபோனு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபென்ஸில். ஸோ பில்லு எல்லாம் இருந்தது, பில்லாம் தூக்கி வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இதை எல்லாம் தேவையில்லை, சும்மா ஆப்பிள் ப்ராடக்ட் பற்றி சொல்லியிருந்து பண்ணுங்கள். ஆப்பிள் இப்படி இப்படி தான் யூஸ் பண்ணோம், ஹலோ போட்டு ஆப்பிள் ப்ராடக்ட் போட்டு பானுங்க. ஸோ வேறு லெவலான இருக்கிற ஃபோன் தான். என்னடா சின்ன ஃபோன் இருந்தாலும் நல்லாயிருக்குமா கேட்டால், ஸோ நிறைய பேர் அந்த அது விளையாடி பாருங்கள். ஸோ நோ லேக்ஸ், ஸோ ஆண்ட்ராய்டில் இருக்கிற லேக் கூட இல்லை. ஸோ சார்ஜர் பின், அந்த சிம் எடுக்கிற பின்னு இருக்குது. ஸோ வேறு லெவலான ஒன்று. ஸோ வந்துச்சு பாருங்கள், இந்த பீஸ்ட் ஐஃபோன் எக்ஸ்ஆர். ஸோ இது வந்து 128 GB வாரண்டி, 64 GB வந்து 52,000. இதில் என்னடா ஸ்பெஷல் கேட்டால் வேறு லெவல் பூஸ்ட்டு. ஸோ ஐஃபோன் லோகோ பின்னாடி பாருங்கள். ஸோ இன்னிலேருந்து ஐஃபோன் யூஸராக இருப்பேன். ஸோ ஆனால் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறது பார்த்தா ஆண்ட்ராய்டு தான். ஸோ இது வந்து அவ்வளோ இல்லை, இது லைவ் ஸ்ட்ரீமுக்காக மற்றதுக்கு எதுவுமே சிம்மே போடலை. ஸோ ஒய்ஃபை தான் போட்டுருக்கேன். ஸோ அடுத்தது பேட்டரி வந்து வேறு லெவலாக தாங்குது. ஸோ மினிமம் ஸ்ட்ரீமுக்கு ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் பேட்டரி ஓரளவுக்கு தான், ஆண்ட்ராய்டு அளவுக்குலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் சொல்லலாம். ஆனால் இதோட ஸ்மூத்னஸ்ஸு அவ்வளோ ஸ்மூத்னஸ்ஸு. ஸோ ஒரு மொபைல் ஒரு ஆண்ட்ராய்டில் இருக்காது அது கூட இதில் இருக்குது, அவ்வளோ ஸ்மூத்னஸ் இருக்குது, அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, சரி அதை வச்சுட்டு நம்ம சார்ஜரு அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த சார்ஜர் வந்து வேறு லெவலாக நிற்கிது. ஸோ கரெக்டான ஒரு சுச்சுவேஷனில் கரெக்டான ஒரு சார்ஜர். ஸோ வேறு லெவலான ஒரு சார்ஜர். ஸோ இது இதோட குவாலிட்டி பற்றி எல்லாருமே உங்களுக்கு, அளவு பற்றி எல்லாமே உங்களுக்கே தெரியும். சரி ஓகே, இயர்ஃபோன் ஐஃபோனில் இயர்ஃபோன் சொல்லவே வேணாம். என்னோடய வாங்கின கேமிங் ஹெட்ஃபோனு 1600 ஒரு கேமிங் ஹெட்ஃபோன் வாங்கினேன். ஸோ அதோட டபுள் மடங்காக குவாலிட்டி இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் சார்ஜர்ஸ் ஒயர், ஸோ யூஎஸ்பி ஒயர், ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இது ஆல்ரெடியாக நான் 5 நாள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ நான் மறுபடியும் எடுத்து அன்பாக்சிங் பண்ணுறேன். சரி ஓகே, ஐயோ சரி ஓகேப்பா. அடுத்தது என்னென்னா, ஸோ நெட்ஒர்க் ஸ்பீடும் பார்த்துலாம். ஸோ இந்த மொபைல் எவ்வளோ ஸ்மூத்னஸ் வண்டி இருக்குது பாருங்கள். ஆனால் அநியாயத்துக்கு செக்யூரிட்டி, ஒரு ஜிமெயிலேருந்து எல்லாமே பக்காவான ஒரு செக்யூரிட்டியாக இருக்காங்க. அதனால தான் இவனுங்க ஒன்று நம்பர் ஒன்லேயே இருக்கானுங்க ஐஃபோனு. ஸோ ஓகே பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்னஸ்ஸாக இருக்குது. ஸோ ஒய்ஃபைலேருந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒய்ஃபை போட்டேன், ஆக்டு 150 MBPS, மந்த்லி 1000 GB. ஸோ உங்களால் தான் நான் போடுறேன். ஸோ ரியோ டிவியில் போடுறேன், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஐஃபோன் எக்ஸ்ஆர் பார்த்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது சொல்லுங்கள். ஸோ இது பார்த்து நீங்கள் ஆண்ட்ராய்டு எடுக்கிற மாதிரி பார்த்தா, ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துலலாம். ஸோ அமௌண்ட்டு யூடியூப்லேருந்து 5 பைசா வருது இல்லை. ஸோ என்னோடய 314 வீடியோ டெலீட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் $100 தான் வந்துக்கும். இப்போ இருக்குது எனக்கு பார்த்தா $8. அதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், என்னோடய யூடியூபோட இன்கம்மு. ஸோ கண்டிப்பாக போடுறேங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன், நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எடுக்கிற மொபைல் வந்து ஓப்போ F11 Pro. ஸோ இதுக்கு வந்து நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, ஸோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸ்க்ரீன்லாம் ஒடிஞ்சிச்சு, தாறுமாறாக இருக்குது. இதில் தான் 24 வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் ஒன்றும் சொல்கிறேன், ஆனால் வேறு லெவலாக குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த இதில் தான் இப்போ நான் ரியோ டிவியில் லைவ் போட்டுனுங்க. இந்த ஓப்போவில் வேறு லெவலாக இருக்குது. இந்த ஓப்போ மொபைல் நான் எப்போவுமே மிஸ் பண்ணவே மாட்டேன், இது லைஃப்பில் மறக்காத ஒரு மொபைல். ஸோ ஐஃபோனோட இதுதான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். சரி ஓகே. ஸோ என்னடா ஐஃபோன் வாங்கிட்டு என்ன தான் அடுத்தது பண்ண போகிறேன் டிசிஷன் கேட்டால், லைவ் ஸ்ட்ரீம் தான் அதிகமாக இருக்கும். மினிமம் ரியோ டிவியில் அதிகமாக லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கும் கைஸ். அப்புறம் செகண்ட் சேனல் மோகன் கேமிங் இருக்குது, அதுவே போய் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் உதவியாக இருக்கும், அந்த சேனலில் லைவ் போடுறேன். மினிமம் 2 hours லைவ் போடுறேன், என்னால் முடிஞ்ச சத்தியம் இருக்கும். ஸோ 2500 ஒரு கேஜெட் வாங்கணும், அது என்ன கேஜெட் சொல்லிட்டா, ஸோ ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு மாதிரி ஹெட்ஃபோன் தனியாக அங்கங்கெல்லாம் கிடையாது. சார்ஜர் பின்னும் ஹெட்ஃபோன் பின்னும் ஒரே பின்னு தான், அதுக்கு தனியாக 2500 கொடுத்து ரெண்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வாங்கணும். ஸோ அதனால் ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதில் போய் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை வெப்சைட்டு
உள்ளே போனால் 20 ரூபா தருவாங்க, ரெஃபர் பண்ணால் 4 ரூபா தருவாங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஜிஎல்டி ஜார்மியாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மேலுக்கு மேலுக்கு நானும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவோட நான் விட்டு போயிடுறேன். நான் உங்கள் ஜிஎல்டிஜி பீஸ் ஆவ்.